அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக கடுமையான மூட்டுவலி வாத காய்ச்சல் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதற்கான அறிகுறிகள் முற்றிலும் நீக்கிக் கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை நொச்சியை பற்றி பல அரிய மருத்துவ குணங்களை தெரிந்து கொண்டோம். நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். நொச்சி இலைச்சாறு 15 மில்லி, கரிசாலை இலைச்சாறு 15 மில்லி, துளசி இலைச்சாறு 15 மில்லி, பொடித்து எடுத்த ஓமம் 5 கிராம். இவைகளை அளவுகளின்படி எடுத்து வைத்துள்ளோம். இவற்றை மருந்தாக மாற்றப் போகின்றோம். முதலில் மற்றொரு பாத்திரத்தில் நாம் நொச்சி இலைச்சாறை சேர்க்கலாம். கரிசாலை இலைச்சாறு, துளசி இலைச்சாறு, இப்பொழுது 3 சாறுகளும் சேர்ந்து ஒன்றாக இருக்கின்றன. இத்துடன் பொடித்து எடுத்த ஓமம். இதை அப்படியே 1 மணி நேரம் விட்டுவிட்டால் இது மருத்துவ குணங்கள் எல்லாம் ஒன்றாக கலந்து வேதியியல் வினை புரிந்து மருந்தாக மாறிவிடும். இந்த அற்புதமான சாறை காலை மாலை வயதிற்கு ஏற்றவாறு 1 முதல் 1.5 தேக்கரண்டி பருகி வந்தால் படிப்படியாக வாதவலி மூட்டு வலிகள் எல்லாம் நீங்கிவிடும். அன்பான நேயர்களே, மிகவும் எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.